ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசிங் வீடியோ. ஸோ இது வந்து நான் என்னென்ன ஐட்டம்ஸ் எங்கிட்ட இருக்குது அதை வச்சு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபஸ்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ட்ரால வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் கிளிப்பு, அப்புறம் ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ் அதெல்லாமே இந்த இதில் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த பெரிய ட்ராவில் வந்து நார்மலாக நான் பண்ணுற ஃபேஷியல் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா நான் பண்ணுற பெடிக்யூர் கிட்டு, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே இது வந்து ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது வந்து நான் ரொம்ப ரேராக வெளியில் போகிறப்ப யூஸ் பண்ணுற அந்த ஆக்சசரிஸ். தென் வந்து இது எல்லாமே ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து விஎல்சிசியோட பெடிக்யூர் கிட்டு, அது கூடவே பெடிக்யூருக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து வேக்சிங் ஸ்ட்ராப்பு, இது வந்து ஸ்க்ரப்பு, அண்ட் இது வந்து பேக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஆலிவேரா ஜெல் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஹீட் அண்ட் பேக்கும் ஃபேஷியல் பேக்கும் வச்சுருக்கிறேன். இது வந்து ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பஞ்சு. ஸோ அதோட ஹோல்சேலாக வாங்கினா இந்த மாதிரி ஒரு பேக் கிடைக்கும். இது வந்து த்ரெட்டிங் பண்ணுற அந்த த்ரெட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாய்ஸ்சரைசர், மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, அதுக்கப்புறமா ஹேர் ஸ்ப்ரே, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் இதில் வச்சுருக்கிறேன். இது எல்லாமே மாமா எர்த்தோட ப்ராடக்ட். இது வந்து கிளென்சர், இது மாய்ஸ்சரைசர், ரெண்டுமே ஓப்பலோட ப்ராண்டு. இது வந்து பாடி லோஷன், இதுவும் மாமா எர்த்தோட தான் ஹேர் மாஸ்க்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து கீழே அடுக்கி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாப்பில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது நார்மலாக பென், அது வந்து அவசரத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். இது எல்லாமே லிப்ஸ்டிக், லிப் லைனர், அதுக்கப்புறமா லிப் க்ரையான், அந்த மாதிரி எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன். இது வந்து அதை ஷார்ப் பண்ணுறதுக்கான ஷார்ப்னர், அப்புறமா பர்ஃப்யூம், இது வந்து ஹேர் சீரம், இது வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. இதில் ஃபுல்லாகவே ஐலைனர், அதுக்கப்புறமா ப்ரைமர், தென் வந்துட்டு ஃபவுண்டேஷன், அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன். இதில் ஃபுல்லாகவே நான் வந்து ப்ரஷ்ஷு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கிறேன். பக்கத்தில் இந்த பாக்ஸில் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஜெல் லைனர், அதுக்கப்புறமா மேக்கப், அந்த ஃபிக்ஸிங் பவுடர், அது எல்லாமே வச்சுருக்கிறேன். இது எல்லாமே என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ். நியூவாக வாங்கின இயரிங்ஸ் எல்லாமே இந்த இதில் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய இயரிங்ஸ், அதுவும் வந்து இதில் நான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் ட்ரால வந்து குட்டி குட்டி இயரிங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். இது வந்து ரெகுலராக ஆஃபீஸ் யூஸ்க்கு போடுறது அந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அந்த குட்டி பாக்ஸில் வந்துட்டு இயரிங் வந்து ஹோல்டர் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கிறேன்.
இது ஃபுல்லாகவே கிராண்டான இயரிங்ஸ் எல்லாமே வெளியில் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து இதில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே ஆயில் பாட்டில் வச்சுருக்கிறேன். இது எல்லாமே கோம்ப் எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ்ஷும் கூடவே இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற பெரிய ட்ரால வந்துட்டு நார்மலாக பைபிள், அதுக்கப்புறமா நோட் பேட் அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சுட்டு கூட வாட்சும் நான் வந்து இதில் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரால வந்து கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பீட்ஸு, ரோஸு, அதுக்கப்புறமா த்ரெட்டு, அப்புறமா நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ள அந்த இது எல்லாமே இங்கே வச்சுருக்கிறேன். லாஸ்ட் ட்ரால கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட் எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.